நண்பர்களே வணக்கம், நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான சேஃப்டி கேட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்காக நம்ம சேஃப்டியாக வந்து பெயிண்டிங் பண்ணணும். இந்த மாதிரி பிரம்மாண்டமாக இருந்தாலும் அந்தோட கேட்டையும் சரி, அல்லது சிம்பிளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ரெட் ஆக்சில் அடிப்போம், அதுக்கப்புறம் எல்லோ மெட்டல் பிரேம் அடிப்போம், அதுக்கப்புறம் கலர் அடிப்போம். இந்த மூணு விதமான பெயிண்ட் நம்ம அடிப்போம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசியன் பெயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதை மூணுமே தேவையில்லை. இதுக்கு பதிலாக ஏசியன் பெயிண்டில் வர்ற அப்கோலிட் ரெஸ்ட் சீல்டு பியு பேஸ்டு ஹாண்டி ரெஸ்ட் எனாமல், அதாவது பார்த்தோன்னா 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க இந்த பெயிண்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்டுக்கு வந்து நீங்கள் அடிக்கலாம். அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறது மட்டும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சியா டூஷியன் டுடோரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணினா அதில் மூணு ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல் என்ற ஆப்ஷன் டச் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே பாருங்கள், நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற இரும்பாலான அனைத்து கேட்டு ஜன்னல் எதுவாக இருந்தாலும் சரி, இரும்புக்கு வந்து நம்ம பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் என்ன செய்யப்பான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு ரெட் ஆக்சில் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டிங் கரை அடித்து கொடுப்பாங்க துருப்பிடிக்காமிக்கிறதுக்கு. ஆனால் ரெட் ஆக்சில் அடித்தாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ மெட்டல் பிரேமர் வந்து பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காமிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி அடிப்போம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது அடித்தால் தான் அது பார்த்தீங்கன்னா துரு நல்லா பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதை அடித்து முடிச்சுட்டு வந்து இந்த மாதிரி பிளாக் பெயிண்ட்டு ஏதோ ஏதோ ஒரு கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடித்து அழகுப்படுத்துவோம். நம்ம இரும்பலான பொருட்கள் இந்த மாதிரி சேஃப்டியாக இருக்கிறதுக்காக பெயிண்டிங் பண்ணுறது வழக்கமான விஷயம் வந்து. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான மூணு விதமான பெயிண்ட் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு வாங்குறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா செலவு அதிகமாகும். அதேமாதிரி லேபரும் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 3-4 கூட அடிக்கும்போது லேபரும் அதிகமாகும். ஆனால் இருக்கப்பட்டவங்க அது மாதிரி செய்யலாம், இல்லாதவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுக்கு வழி தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரே பெயிண்ட்டை டைரெக்டாக அடிக்கிறது. இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோடு அடிச்சாவே போதும், 2 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கொடுத்துருக்காங்க இந்த ரெஸ்ட் சீல்டு. நண்பர்களே பாருங்கள், ஏசியன் பெயிண்டில் வர அப்கோட்ல ரெஸ்ட் சீல்டு இது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா நோ பிரேமர் ரிக்வஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா பிரேமர் அடிக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குயிக் ட்ரையிங் டைம், இந்த பெயிண்ட் அடிச்சோம்னா குயிக்காக ட்ரை ஆகிடும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வலிமையாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்க அந்த பெயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பெயிண்ட் வாங்கியிருந்திருக்கேன். இந்த பிளாக் பெயிண்ட் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 262 மட்டுமே தான். இந்த குறைந்த பட்ஜெட்டில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பெயிண்டிங் பண்ணிக்கலாம். நண்பர்களே, இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேக்கிற இரும்பலான பொருட்களுக்கும் அடிக்கலாம், வெளியிலையும் அடிக்கலாம். வீட்டுக்குள்ளே அடிச்சுன்னா இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிறதுக்கு 6 மணிலேருந்து 8 மணி நேரம் ஆகும். அதே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த 1 லிட்டர் பெயிண்ட்டில் எவ்வளோ வந்து டர்ஃபன் டாயில், அதாவது இப்போ சாதா திணறு ஊற்றி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெயிண்ட்டுக்கு 100 ml திணறு சாதா திணறு ஊற்றி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த பெயிண்ட் வந்து பார்த்தோன்னா ஸ்ப்ரே மூலியமாகவும் அடிக்கலாம், ப்ரெஷ்ஷாலே அடிக்கலாம், ரோலர் மூலியமாகவும் அடிக்கலாம். இந்த பெயிண்ட் வந்து ரெடி பண்ணி அதாவது பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தோன்னா கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அடித்து யூஸ் பண்ணி 2 வருஷத்துக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, இப்போ இந்த பெயிண்ட் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கேட்டில் வந்து ரெட் ஆக்சில் அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை எல்லோ மெட்டல் பொருள் அடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இந்த பெயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் சப்போஸ் நீங்கள் ரெட் ஆக்சிலோ எல்லோ மெட்டல் பொருள் அடிக்கலாம் பரவாயில்ல, டைரெக்டாக பயன்படுத்தலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு பூசிட்டு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட்லாம் அதில் இருக்கும், வெல்டிங் பிசர்லாம் இருக்கும், அதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளீனிங் பண்ணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் தகவலை கிளீனாக வந்து சுரண்டி தட்டி எடுத்துகிட்டு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஷீட் 180 எடுத்து துருப்பிடிச்சிருந்தாலும் அல்லது சிமெண்ட்டெலாம் இருந்தாலும் நம்ம க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு பிறகு தான் பெயிண்டிங் பண்ணணும். பாருங்கள், இந்த கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஆக்சில் அடிச்சிருக்காங்க, ஆனால் துருப்பிடிச்சிருக்கு, ரொம்ப நாள் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் எல்லோ மெட்டல் அடிக்க போகிறது கிடையாது, டேரெக்டாக தான் இந்த பெயிண்ட் அடிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் பார்த்தீங்கன்னா அந்த பிசர்லாம் தட்டிட்டு இந்த மாதிரி வாட்டர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா 3 அடித்து நீங்கள் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா க்ளீனாக அழகாக தேய்க்கணும். தேய்ச்சிட்டு டஸ்ட்லாம் தொடச்சிட்டு பிறகு தான் பெயிண்டிங் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் நல்லா தேய்க்கணும். இந்த மாதிரி க்ளீனாக தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஏசியன் பெயிண்டில் வர இந்த ரெஸ்ட் சீல்டு பெயிண்ட் வந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கான வாரண்டி 2 இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்படி சப்போஸ் நீங்கள் வந்து காஸ்ட்லியாக செலவு பண்ணி செய்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணலாம். அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லோ மெட்டல் பிரேமர் ஒரு கோடு அப்ளை பண்ணிட்டு கூட இந்த ரெஸ்ட் சீல்டு பெயிண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ மெட்டல் பிரேமர்.
இந்த ஃப்ரேம்ல வந்து நீங்க ஒரு கோட் அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து இந்த ரெஸ்ட் சீல் பெயிண்ட் அடிக்கலாம். அப்படி சப்போஸ் உங்களுக்கு பெயிண்ட் வாங்குறதுக்கு வசதி இல்லையோ இல்ல லேபர் கொடுக்க முடியலன்றவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜன்னல் கம்பி ஆகட்டும் கேட் ஆகட்டும் எதுவா இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிளீனா வந்து தொடச்சிட்டு கிளீன் பண்ணிட்டு நீங்கள் இந்த ரெஸ்ட் ஷீல்டு பெயிண்ட் வந்து நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். எல்லோ மெட்டல் ஃப்ரேம்ல அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி சப்போஸ் அடிச்சுட்டு அடிக்கிறவங்களும் தாராளமாக அடிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பாருங்கள் இந்த கம்பியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் க்ளீன் பண்ணி எல்லோ மெட்டல் ஃப்ரேம் வந்து அடிச்சிருக்கோம். இதுக்கு மேலேயே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்ட் ஷீல்டு பிளாக் பெயிண்ட் வந்து நாங்கள் அப்ளை பண்ண போகிறோம். அப்படி சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை அடிக்கிறனால பரவாயில்ல, நீங்கள் டேரெக்டாகவும் அடிக்கலாம். நாங்கள் டேரெக்டாகவும் வந்து அடித்து பயன்படுத்திக்கிறோம். நல்லாவே இருக்குது இந்த பெயிண்ட்டு நண்பர்களே. இந்த ரெஸ்ட் ஷீல்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்டில் வந்து இந்த ரெஸ்ட் ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனமல் பெயிண்ட்டு எல்லா கலருமே இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்ண வண்ணமாக அழகாக வந்து அழகுபடுத்தி நீங்கள் வந்து உங்கள் சேஃப்டி கேட் வந்து சேஃப்டியாக வச்சுக்கலாம். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சியா டூஷியன் டூடர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் கிளிக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் மூணு ஆப்ஷன் காட்டும், அதில் ஆல் என்ற ஆப்ஷன் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் பாடுற பயனுள்ள விடைகள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.